ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டர் மணிலத்னம் டைரெக்ஷனில் ஆக்டர் விக்ரம் கார்த்திக் ஜெயம் ரவி த்ரிஷா அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா ராய் சரத்குமார் இன்னும் பல ஸ்டார் கேஸ்ட் நடித்து நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் பொன்னியின் செல்வன் ஸோ இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை வந்து பார்த்திங்கனா இரண்டு பாகங்களாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா டீம் வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆனால் என்ன டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லலை இப்போ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் மூவிலேருந்து எந்த விதமான ஒரு அப்டேட் ஒரு அனவுஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்காம தான் இருக்காங்க ஸோ ஆனால் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் மூவிலேருந்து பொன்னியின் செல்வன் மூவி வந்து நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிறது இல்லையா ஸோ அந்த மூவி வந்து என்ன டேட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ என்ன டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சம்மர் ரிலீஸில் வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் டூ பீஸ்ட் நம்ம கமல்ஹாசனோட விக்ரம் ஸோ இந்த மூவியெல்லாம் வந்து சம்மரில் வந்து ரிலீஸ் ஆக போகிற எந்த நேரத்தில் ஸோ பொன்னியின் செல்வன் மூவியும் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் இதெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டீம் வந்து ஆஃபீஷியல் டேட் வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த மூவிலேருந்து வேறாச்சும் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகிற மூவில நீங்கள் வந்து எந்த மூவிக்காக அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மக்காணம் கன்ஃபார்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெயிட் பண்ணிச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சினிமா நீங்கள் உடனே தெரிஞ்சுங்க அப்படின்னா மரக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி பல இருக்கிற பெல் பண்ணி வச்சுக்கோங்க